சென்னையில் நடைபெற்று வரும் 46வது புத்தக காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் விற்பனை குறைவாகவே உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம். தற்போது அந்த புத்தக கண்காட்சியினுடைய இறுதி நாள்ல இருக்கீங்க. அந்த காட்சி எப்படி இருக்கு? அங்கே மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது? சென்னை புத்தக காட்சி என்பது சென்னை மக்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான வாசகர்கள் வந்து குவியவது என்பது விளக்கம். அந்த வகையில் தமிழகத்தை தாண்டி பல ஊர்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் கூட புத்தகங்கள் வாங்குவதற்காக அலைகடலின மக்கள் வரக்கூடிய இடம் சென்னை புத்தக காட்சி. 46வது புத்தக காட்சி என்பது 17 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இன்றுடன் இந்த புத்தக காட்சி நிறைவுக்கு வருவதால் கடந்த நாட்களை காட்டிலும் இன்றைக்கு கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. கடைகளில் திரும்பிய பக்கமெல்லாம் அதிக அளவில் வாசகர்கள் வந்து தங்களுக்கு ஊறுகாய் வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, சம்பாதிக்கவும் தான். இவரு ஊறுகாய் பிசினஸ் பண்ணி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தேவையான புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். போட்டித் தேர்வுகள், கலை, இலக்கியம், நாவல், தன்னம்பிக்கை நூல்கள், ஜோதிடம், சமையல், குழந்தைகளுக்கான புத்தகங்கள் என ஒட்டுமொத்தமாக லட்சக்கணக்கான புத்தகங்கள் 1000 அரங்குகளில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதால் இந்த முறையும் ஏராளமான வாசகர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களை காட்டிலும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த ஆண்டு வாசகர்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாகவே தெரிய வந்திருக்கிறது. விற்பனையும் கணிசமாக குறைந்திருக்கிறது என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பப்பாசியினுடைய புத்தக காட்சியினுடைய தலைவர் திரு வைரவன் நம்மோடு இருக்கிறார். சார், கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு இந்த வாசகர்களின் எண்ணிக்கை வியாபாரம் வந்து குறைந்திருக்கு அப்படின்னு வியாபாரிகள் சொல்றாங்க, வெளியீட்டாளர்கள் சொல்றாங்க, என்ன காரணம்? அதாவது வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களா? சில கடைகளில் ஏதாவது வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம். மற்ற எல்லாருக்கும் 70% எல்லாருக்குமே வியாபாரம் நல்லா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம், நாங்கள் பக்கத்து மாவட்டங்கள்லேயும் புத்தக திருவிழா நடத்தினோம். அதாவது திருவள்ளூர், செங்கல்பட்டு அது போன்ற மாவட்டங்கள் நடத்தியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஆண்டு இல்லாத அளவு கிட்டத்தட்ட 1000 அரங்குகள் இருப்பதால் அந்த பிஸ்னஸ் வந்து வியாபாரம் வந்து எல்லாருக்கும் பிரிஞ்சு இருக்கலாம். ஆனால் வியாபாரம் குறையலை. அது அவங்க எதிர்பார்த்த அளவு இன்னைக்கெல்லாம் வந்து எந்த கடையிலையுமே நீங்கள் உள்ளே நுழைய முடியாத அளவு கூட்டம் இருக்குது. நல்ல வியாபாரம் இன்னைக்கு அவங்க என்ன எதிர்பார்த்த அளவு வியாபாரம் நிச்சயமாக நடக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. கடந்த ஆண்டு 12 கோடி ரூபாய்க்கு விற்பனையான புத்தகங்கள் இந்த முறை எவ்வளவு? இதுவரைக்கும் ஏதாவது தோராயமாக சொல்ல முடியும்? கடந்த ஆண்டு விட அதிகமாக தான் விற்பனை ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை ஆகும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேற்றே 13 கோடி ரூபாய் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு இது நிச்சயமாக விற்பனை ஆகும். அந்த அளவுக்கு வாசகருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எல்லா கடைகளிலும் 1000 கடைகளிலும் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் வந்து வாசகங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த வேலை நாட்கள்ல உள்ள அந்த 3 நாட்கள் மட்டும்தான் வந்து வாசகங்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருந்ததுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பட் ஆனால் விடுமுறை நாட்கள்ல வந்து வாசகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வாசகங்கள் அதிகமானவர்கள் வந்தார்கள். புத்தகங்களை வந்து நிறைய பேர் கையில எடுத்துட்டு போகின்ற காட்சியை கூட நீங்க வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு புத்தக விற்பனை அதிகரித்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல முடியும். அதாவது பப்பாசி நிர்வாகிகள் ஏற்கனவே சொன்னது மாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் அண்மையில் தான் இந்த புத்தக காட்சி என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. சுமார் 10 நாட்களுக்கு முன்னதாக இந்த புத்தக காட்சி நடைபெற்றதன் காரணமாக அண்டை மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று கோவை, மதுரை உள்ளிட்ட பல இடங்களிலும் கூட இந்த புத்தக காட்சி நடைபெற்றிருப்பதன் காரணமாக ஒரு சமீப காலங்களில் நடைபெற்றதால் பெருமளவில் கூட்டம் வரவில்லை என்ற ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. எனவே முன்கூட்டியே இனிமேல் ஜூன் அல்லது ஜூலை மாதமே மற்ற ஊர்களில் புத்தக காட்சியை நடத்தி முடிக்கலாம் என்பதும் பப்பாசியினுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இன்றைக்கு கடைசி நாள் என்பதால் ஏராளமான அளவுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் வாசகர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். இந்த புத்தக கண்காட்சி நான் தொடர்ந்து இன்னைக்கு நிறைவு நாள் இன்று வரை வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து சுய முன்னேற்றம் சம்பந்தமான புத்தகங்கள் வாங்க வந்திருக்கேன். இது உண்மையாக பார்க்க போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு க்ரௌடு ஜாஸ்தி தான் வந்திருக்கு. ஆரம்பங்களில் ஆரம்பித்தப்ப நவம்பர் ஜனவரி 6ஆம் தேதி அந்த முதல் வாரத்தில் க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. காரணம் வந்து சென்னை இலக்கிய திருவிழா, சென்னை சங்கமம், நம்ம ஊர் திருவிழா, இந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல் சென்னை ஃபுல்லாக வந்ததுனால
கிரௌட் வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ கடந்த நாலு ஐந்து நாட்கள்ல வந்து கிரௌடு ஃபுல்லாவே இருக்கு. அந்த பொங்கல்ல இருந்து இப்போ வரைக்கும் கிரௌடு நல்லா இருக்கு. சுயமுன்னேற்ற புத்தகங்கள் வந்து நம்முடைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு சார் புத்தகம், சுகிசிவம் புத்தகம், அந்த புத்தகங்கள் எல்லா ஸ்டால்லையுமே இருக்குது. புது வெரைட்டிஸ் வாங்கியிருக்கோம். அதே போல நாணயங்கள் சார்ந்து தினமலர் ஸ்டாலில் சங்ககால நாணயங்கள், பல்லவர் நாணயங்கள், அந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய கிடைச்சிருக்கு, அதுவும் வாங்கியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக சென்னை வாசிகள் மட்டுமல்லாது பல ஊர்களில் இருந்து வரக்கூடிய வாசகர்களினுடைய திருவிழாவாக அனைவரும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக தங்களுடைய நண்பர்களை, குடும்ப உறுப்பினர்களை, பல்வேறு எழுத்தாளர்களை, இலக்கிய ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் மாறியிருப்பதால் இன்றைக்கு களை கட்டி இருக்கிறது. கடைசி நாள் என்பதால் இன்னும் சில நாட்களுக்கு இந்த புத்தக திருவிழாவை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பல்வேறு வாசகர் தரப்பில் இருந்து வருகின்றது. ஆனால் 17 நாட்கள் நடைபெற்று இன்றோடு முடிவடையக்கூடிய இந்த புத்தக திருவிழாவை மீண்டும் நீட்டிப்பதற்கான கால அவகாசம் இல்லை என்று பப்பாசி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. எனவே ஒரு பூமிக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒரு புதையலாக இந்த புத்தக திருவிழாவை வாசகர்கள் பார்க்கிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஸ்ரீராம், புத்தக கண்காட்சியிலிருந்து நேரலை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.